கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த உபவாச கூடுகையில் வந்து ஆண்டவரை துதிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரலோகத்தின் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய பெரிய கிருபையினாலே நமக்கு கர்த்தர் சுகபலன் ஆரோக்கியம் தந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரலோக தேவன் இந்த உபவாச நாளிலும் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றபோது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா நல்ல வாய்ப்புகளை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் முக்கியமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரண்டாம் அதிகாரம் அதனுடைய மூன்று வசனங்கள் உங்களோடு கூட வாசித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்திலிருந்து நம்முடைய ஆராதனை வழக்கம் போல நடைபெறும் இன்னும் ரெண்டு வாரம் நாம் பிடித்து சரிப்படுத்துவோம் நம்மை தாமே உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஜூன் மாதம் நல்ல ஃபயரிங் ஆக எங்கள் கத்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்கப் போகிறீங்க என்ற விசுவாசத்தோடு கூட உற்சாகத்தோடு கூட ஆண்டுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசுரு இருந்த பெதானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார் மார்த்தால் பணிவடை செய்தால் லாஸ்டரும் அவரோடு கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மறையால் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்திருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம் இந்த மூணு வசனத்திலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பஸ்கா பண்டிகை வருகிறதற்கு ஆறு நாளைக்கு முன்னே இயேசுதான் மரணத்திலிருந்து எழும்பின லாசு இருந்த பெதானியா என்ற ஊருக்கு வந்திருக்கிறார் பெதானியா என்று சொன்னால் அத்திப்படத்தின் வீடு என்று அர்த்தமாகும் இயேசுனுடைய ஊழியத்தினுடைய பகுதியில வேதத்தை நம்ம படிக்கும்போது ஏறக்குறைய ஐந்து இடத்துல ஐந்து தடவை இந்த பெதானியாவுக்கு ஏசு வந்தார் என்று வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் எருசிலேமில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த பெதானியா என்று சிறிய சிறிய கிராமம் ஏழை ஜனங்கள் தங்குகிற ஒரு இடம் தான் அந்த பெதானியா கிராமங்கள் வேத பண்டிதர் சொல்றாங்க இந்த பெதானியாவில் நிறைய விதவைகள் இருந்தார்கள் கைவிடப்பட்டவர்கள் இருந்தார்கள் நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறவர்கள் இருந்தார்கள் நிறைய துக்கத்தில் இருக்கிறவர்கள் இருந்தார்கள் அந்த கிராமத்தை குறித்து கத்தருக்கு ரொம்ப கரிசனை ஆண்டபுரா இயேசுக்கு ரொம்ப கரிசனை இருந்தது அப்ப எருசிலேமில் எப்பொழுதெல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாரோ அந்த வழியாக போகிறாரோ எருசிலேமில் இருந்து எரிகோபுக்கு போக வேண்டும் என்றால் கூட இந்த பெதானியா வழியாகத்தான் போகணும் அப்படி ஒரு சின்ன கிராமத்துல இயேசு பஸ்கா பண்டிகை வருகிறது வருஷத்துல ஒரு தடவை நடக்கிறதான பஸ்கா பண்டிகை வருகிறது ஆறு நாள் இருக்கிறது அதற்கு முன்பாக இயேசு அந்த கிராமத்துக்கு வழியா அந்த கிராமத்துக்கு வருகிறார் வருகிற நேரத்தில் எப்பொழுதெல்லாம் இயேசு எங்க போகிறானாலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி போய் கொண்டே இருப்பார்கள் அவர் தனியா எங்கேயும் போகிறதுக்கு வேதத்தில் பாச வாசிக்கும் போது ஒரு கூட்டம் ஜனங்கள் எப்போதும் இயேசுவோடு கூட இருந்திருப்ப இருப்பார்கள் இயேசுவோடு கூட அந்த கூட்ட ஜனங்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் இந்த தடவை பிரதானியாவுக்கு வரும்போது இயேசுவோடு கூட யாருமே இல்லை அதற்கு காரணம் அங்கே ஒரு யூதர்கள் ஒரு சட்டம் போட்டு இருந்தாங்க இந்த யோவான் சுபிஷேடத்தை பார்த்து படித்தீர்களானால் ஏழு தடவை இயேசுவை கொலை செய்கிறதற்கு அவர்கள் வகை தேடினார்கள் யூதர்கள் இயேசுவை கொலை செய்யும்படியாக ஏழு தடவை அவர்களுக்கு நேரங்காலம் பார்த்து கொண்டிருந்தார்கள் கடைசியில் ஒரு சட்டம் போட்டாங்க அது பதினொன்னாம் அதிகாரத்தில் இருக்கிறது யூதர் ஐம்பத்தைந்தாவது வசனம் பதினொன்று ஐம்பத்தைந்து யூதருடைய பண்டிகை சமீபமாக இருந்தது அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுதிகரித்துக் கொள்ளும்படி நாட்டிலிருந்து இருசிலேமுக்கு போனார்கள் அங்கே இயேசு அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரோடு ஒருவர் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அவர் இந்த பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள் பிரதான ஆசாரியரும் பரதி பரிசியரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்து கொண்டால் அதை அறிவிக்க வேண்டும் என்று யூத சாஸ்திரிகள் பரிசிரியர்கள் சதுசியர்கள் வேத பிரமாணிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள் இயேசு எங்க கிடைச்சாலும் கொலை செய்ய வேண்டும் அவர் ஒரு கொலை கைதியாக அவர் இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இயேசு எங்க இருக்கிறார் என்று காட்டி கொடுத்தாலே நமக்கு தெரியும் ஸ்தோத்ரம் நம்முடைய தேசத்தில பல நபர்களும் எங்க இருக்கிறார் என்று காட்டி கொடுத்தா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியுமே நம்முடைய வீரப்பன் எங்க இருந்தா காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சட்டம் போட்டது ஒபாமா பின்லாடன் எங்க இருந்தாலும் அமெரிக்கா சொல்லிச்சு இவ்வளவு டாலர் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படி ஏதோ ஒரு விகற்பமான நிலையில இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் காட்டி கொடுத்தால் பிரைஸ் கிடைக்கும் எந்த நிலையில தான் இருக்கிறாங்க அதனால இயேசுவோடு கூட இப்ப இயேசுவை பிடிச்சிட்டா எங்களையும் பிடித்து கொண்டு போவார்னு சொல்லிட்டு ஒருத்தரும் இயேசுவோடு கூட இல்லை இந்த நேரத்தில் சீஷர்கள் எங்க போனார் என்று தெரியல அந்த இடத்துல வரும்போது ஆனால் அதன் பிறகு யூதாசும் அவங்கெல்லாம் இருக்கிறதாக நம்ம படிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில இந்த பெதானியாவுக்கு இயேசு வரும்போது இயேசு அந்த இடத்துல வரும்போது ஆண்டவராகிய தேவன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திரம் பெதானியாவுக்கு வருகிற நேரத்துல குஷ்டவியாதி பிடித்திருந்த சீமோனுடைய வீட்டில தான் இயேசு வருகிறார் யாரும் அவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இல்லை பெதானியா வருகிறதற்கு இயேசு பெதானியாவுக்கு வரும்போது நாலு பேர் எப்போதும் வருவாங்க அவங்கள வரவேற்பாங்க எங்க வீட்டில் இயேசு இருக்கணும் எங்க வீட்டில் இயேசு இருந்து எங்களோடு கூட இன்றைக்கு இரவு தங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்க ஓடி போயிட்டாங்க உண்மையான கிறிஸ்துவம் என்று சொன்னால் இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிறதான காரியங்களை நீங்கள் சிந்தித்து யோசித்து பார்க்க வேண்டும் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் மூணாவது வசனம் என்ன சொல்லுகிறது கவனியங்கள் பதினான்காம் அதிகாரம் மூணாவது வசனம் அவர் பெதானியாவில் குஷ்டவியாதியாய் இருந்த குஷ்ட ரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் போஜனம் பண்ணுகிறார் அப்ப பெதானியாவுக்கு போகும்போது யார் அவரை வரவேற்றார் என்று சொன்னால் குஷ்டவியாதியாய் இருந்த அல்ல ஒரு குஷ்டவியாதி பிடித்திருந்த சீமோன் என்ற ஒரு மனிதன் இயேசு அவனை சுகப்படுத்தினார் இயேசு சுகப்படுத்தின அவனை அவன் பெதானியாவிலே இருக்கிறான் அவனுடைய வீடு பெதானியாவில் அப்ப இயேசு பெதானியாவுக்கு வருகிறார் என்று அறிந்து இனியும் ஏசு பெதானியாவுக்கு வரமாட்டார் ஆனபடினாலே கடைசியாக இயேசுவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படி நினைச்சு பாருங்க அவன் யாரா இருக்கிறான் குஷ்ட வியாதி பிடித்த ஒரு மனிதன் அவன் சொஸ்தமானான் இயேசு என்னை சுகப்படுத்தினார் நான் பாளையத்துக்கு புறம்பே தன்னை அசுத்தன் 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 என்று கொண்டிருக்கிறதான என்னை ஆண்டவர் என்னை கூட வந்துட்டு என்னை சோத்திர சுகமாக்கினார் என்னை தொட்டு சுகமாக்கினார் இப்ப நான் அந்த குஷ்டவியாதி பிடித்தவன் அல்ல எனக்கு நல்ல சுகம் கொடுத்தார் சமூகத்துல ஒதுக்கப்பட்ட என்ன சமூகத்துல நிந்திக்கப்பட்ட என்ன இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார் அவருக்கு நன்றிகடனாக என்னுடைய வீட்டுல வந்து இந்த பெதானியாவில் என்னுடைய என்னுடைய வீட்டுல வந்து ஒரு ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று ராவிருந்து பண்ணும்போது யூதர்களுடைய ஆகார முறைமை என்று சொன்னால் மூன்று காரியங்கள் இருக்கிறது அதை நம்ம விக்கிபீடியா என்றதான லைனில் போய் பார்த்தீங்கன்னா என்சைக்குலோபீடியா பிரிட்டானிக் என்சைக்லோபீடியா என்ற புத்தகத்தை நம்ம படித்தா யூதருக்கு எட்டு வகையான ஆகாரங்கள் மாலை வேளையில டின்னரில் இருக்கிறது அது ரொம்ப டெலிஷியஸான ஃபுட்டு ரொம்ப சோத்திரம் உலகத்திலேயே ரொம்ப நல்ல சோத்திர சத்தான பொருட்கள் சாப்பிடுகிறவள்தான் இந்த யூதர்கள் அப்போ இந்த யூதர்களுடைய விருந்து அவ்வளவு காஸ்ட்லி நல்ல நிலையில இருக்கும் என்னத்தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் வீ நம்ம சபையில் ஒருத்தர் குஷ்டவியாதி பிடித்தவர் இருந்தார் வச்சு கொள்ளுங்கள் இருந்து ஆனால் வச்சு கொள்ளுங்கள் வீட்டுக்கூட்டம்னு சொல்லிட்டு அவருடைய பேரை நம்ம லிஸ்டில் போடுறோம் இன்னாருடைய வீட்டில் குஷ்டரோகின்னு எழுத மாட்டோம் இன்னாருடைய வீட்டில் வீட்டுக்கூட்டம் நடக்கிறது என்று நம்ம லிஸ்டில் போடுகிறோம் வீட்டு கூட்டத்துக்கு எல்லாரும் போறோம் நம்ம கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் இவன் வியாதி பிடித்தவனாய் இருந்தான் வியாதி பிடித்தவர்களாய் இருந்த அவனுடைய நிலைமை இன்னைக்கு மாறி ஒரு நல்ல நிலையில் அவன் வந்து விட்டான் ஆனால் கிராமத்துல இந்த குஷ்ட குஷ்டவியாதி பிடித்திருந்த இந்த மனிதனுடைய வீட்டில் இயேசு உட்கார்ந்து அவனோடு கூட போஜனம் பண்ணணும்னா லாசரை கூட்டிட்டு போய் அவனையும் சேர்த்து போஜனம் பண்ணும் இன்னும் இன்னும் எத்தனை பேர் சிலர்களும் அந்த போஜன பந்தியில் இருந்தார்கள் என்று தான் நம்ம வாசிக்கிறோம் அப்படி என்றால் இயேசு சுகமாக்கின ஒரு மனிதன் எந்த நிலைமையில எந்த குவாலிட்டியில எந்த எந்த காரியங்களில் அவன் இருந்தாலும் இயேசு நல்லபடியாக அவனுடைய ஆகாரத்தை வாங்கி புசிக்கக்கூடிய ஒரு தருணம் அவனுக்குள்ளே இருந்தது இயேசு பணக்காரன் என்றோ ஏழை என்றோ இயேசு பார்த்துட்டு எந்த ஊழியத்தையும் அவர் செய்ததில்லை பணக்காரர்களை முக்கியத்துவப்படுத்துகிறது சபையில ஏழைகளை ஓரங்கட்டுகிறது இன்னைக்கு பல நாள் பல இடங்களில் இதெல்லாம் நடந்து வருகிறது ஆனால் தேவ பிள்ளையே எப்பொழுதும் ஏழை எளிய மக்கள் மேலே கர்த்தர் கரிசனை இருந்தார் அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது குஷ்டவியாதி பிடித்திருந்த சீமோனுடைய வீட்டில் அது நீங்கள் நினைத்து பாருங்கள் இவரை கொலை செய்ய போகிறதற்கு குறிக்கப்பட்டவன் இவன் எங்கிருந்தாவது இயேசு எங்கிருக்கிறார் என்று அறிவித்தால் கட்டளையிட வேண்டும் என்ற ஒரு கட்டளை அங்கே வந்திருக்கிறது இப்ப இயேசு சீமோனுடைய வீட்டிலே குஷ்டவியாதி பிடித்திருந்தவனுடைய வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்று யூதர்கள் அறிந்திருந்தால் அறிந்தால் என்ன நடக்கும் இயேசுவை பிடிக்கிறது மட்டுமல்ல இயேசுவுக்கு ஆகாரம் கொடுத்த இந்த சீமோனை கூட பிடித்து கொண்டு போவார்கள் இதெல்லாம் அவன் அறிந்து கொண்டு உணர்வோடு கூடத்தான் அவன் இயேசுவை கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்த அவனுக்கு தெரிய அவனுக்கு தெரியும் அந்தவரே நான் புறம்பை இருந்தபோது யாரும் என்னை கவனிக்கலை இப்ப நான் நல்ல சுகமா இருக்கிறேன் இப்ப உமக்கு வேணுமென்றால் என்னுடைய ஜீவனை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நீர் சிலுவையில் போனால் நான் உம்மோடு கூட பின்வருகிறேன் என்ற ஆயத்தத்தோடு கூட தான் இயேசுவை அவனுடைய வீட்டில் அவன் அழைக்கிறான் இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் பலரும் இயேசுவை விட்டு தூரமாய் போகும்போது இந்த மனிதன் இயேசுவை அழைத்து ஆகாரத்தை கொடுக்கிறதற்கு திராணி உள்ள அந்த மன தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் மாத்திரமல்ல இயேசுவுக்காய் மறிக்கிறதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தான் அதுதான் அந்த வார்த்தையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை இந்த லாக்டவுன் டைம்ல ஆண்டு விராக்கிய தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் இந்த மூணு மாசம் இன்னும் ஒன்றும் செய்யலையே வருமானம் இல்லையே காரியங்கள் இல்லையே இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு ஆக ஆலயத்துக்கு போக முடியல என்று நீங்கள் முறுமுறுக்காமல் இந்த மூணு மாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது இந்த ரெண்டு மாதங்கள் என்னை நடத்தி வந்த தேவன் இன்னும் ஜூன் மாதம் முதல் இன்னும் அற்புதமாய் நடத்துவார் என்ற நிச்சயத்தோடு கூட வாழ்கிறது இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் தேவனை விட்டு ஒரு துளி கூட பின்வாங்கிறதற்கு நேரம் கொடுக்கக்கூடாது அதற்கேற்ற வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்கக்கூடாது கூடாது தான் இந்த மனிதன் இயேசுவுக்கு ராவிருந்து பண்ணும்போது சந்தோஷத்தோடு கூட அந்த இருந்தில் இயேசு கலந்து கொள்கிறார் சீமனுடைய வீட்டில் அவன் அதை ராவிருந்து பண்ணி அந்த ஆகாரத்தை புசித்து கொண்டிருக்கும் போது இனி மேசு பெதானியாவுக்கு வரமாட்டார் என்று அவங்களுக்கு தெரிஞ்சு விட்டது ஏசு இது கடைசியாகத்தான் பெதானியாவுக்கு வருகிறார் இனி அவர் பெதானியாவுக்கு வரமாட்டார் ஆனபடினால இந்த வார்த்தை சொல்லுது கவனிங்கள் அவருடைய அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பன்னிரெண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனம் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் சீமோன் விசுவாசியா இருக்கிற நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும் ஒரு சின்ன நன்மை ஆண்டவர் செய்தால் அந்த நன்மை ஆண்டவருக்கு நன்றிகடனாய் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இதுவரை கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் உங்களுக்கு செய்திருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இறதிருக்கும் என் பிராணனை அழிவுக்கும் விலைக்கு பாதுகாத்த கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படி என்றால் இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவனை துதிக்கிறதான உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் சிமியோனை போல எப்பொழுதும் இருக்கணும் ஒரு நாள் பத்து வியாதி பிடித்தவர்கள் இயேசு வண்டை வருகிறார் பத்து வியாதி பிடித்தவர்கள் இயேசுவண்டை வந்து தாபிதன்குமாரனே எங்களுக்கு இறங்கணும் ஆண்டவர் பார்த்தாரு பத்து பேரை ஆண்டவர் சொன்னார் ஆசாரியின் இடத்துல போய் காண்பி அப்படின்னு அனுப்பிவிட்டார்கள் போற வழியில் இந்த பத்து பேர் சுகமாயிட்டாங்க சில நாடுகளுக்கு பிறகு ஒருவன் மாத்திரம் வந்தான் அவன் ஒரு சமரியன் ஸ்தோத்திரம் இந்த சமரியர்களுக்கு நன்றி உள்ளவர்கள் ரொம்ப நன்றியுள்ளவர்கள் தான் இந்த சமரியர்கள் வேதத்தில் அநேக உதாரணங்கள் எனக்கு சொல்ல முடியும் அதை நான் கடந்து போக விரும்பவில்லை இருந்தார்கள் இந்த ச சமரியர்கள் நமக்கு தெரியும் நல்ல சமரியனுடைய புத்தக நம்முடைய வரலாற்றில் இருந்தும் மற்ற பல காரியங்களில் இருந்தும் சமரியர்கள் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படி இவர் இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது அந்த நன்றியுள்ள ஹதயத்தோடு கூட பத்து குஷ்டவியாதிகள் வந்து பத்து பேர் சுகமாய் போனால் ஒரு சில நாளுக்கு பிறகு ஒரு மனிதன் மாத்திரம் ஒரு சமரியன் மாத்திரம் அந்த ஆண்டவரை நான் வியாதி பிடித்திருந்தேன் எனக்கு கர்த்தர் நீர் சுகம் கொடுத்தீர் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டு சொன்னார் நீங்கள் வந்தது பத்து பேர் அல்லவா மீதி ஒன்பது பேர் எங்கே ஆண்டவர் கேட்கிறார் அப்ப நம்ம மறந்தாலும் ஆண்டவர் மறக்கிறது இல்ல அந்த ஒன்பது பேர் எங்கே என்று ஆண்டவர் நல்ல தெளிவோடு கூட கேட்கிறார் அப்ப ஆண்டவர் சுகப்படுத்தினது பத்து பேர் அல்லவா ஒன்பது பேர் எங்கேன்னு கேட்கிறார் தேவ பிள்ளையே இந்த நாளிலே நம்மிடத்திருந்து எப்போதும் ஒரு நன்றியுள்ளவர்களாய் மாறணும் ஒரு நன்றியுள்ள விசுவாசியாய் ஒரு நன்றியுள்ள தேவ பிள்ளையாய் தேவனுக்கும் மனிதனுக்கும் எப்போதும் நீங்கள் நன்றி கடன் உள்ளவர்களாய் இருக்கணும் ஸ்தோத்திரம் உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்று நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம சொல்றோம் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாலும் அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் யாராவது ஒரு சின்ன கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்தால் அந்த உதவியை நீங்கள் சோத்திரம் ஒரு நாள் நீங்கள் மறந்து போகக்கூடாது எந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சின்ன உதவிதான் அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனால் அந்த நன்றி கடனை ஒருபோது நீங்கள் மறக்க கூடாது இன்றைக்கு நன்றி கட்ட உலகத்திலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி இல்லாத உலகத்திலே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆனால் விசுவாசிகளாயிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களா இருங்க ஆண்டவருக்கு நன்றி கடத்தணும் முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும் ரெண்டாவது உங்களுக்கு உதவியவர்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களுக்காக ஸ்தோத்திரம் உங்களை விசாரிக்கிறவர்கள் உங்களுக்கு சேவை செய்கிறவர்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்றிகடனாக இருக்கணும் ஒருபோது நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது விசுவாசியினுடைய ஒரு நல்ல குவாலிட்டி நன்றியுள்ள விசுவாசிகள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் இதையெல்லாம் பார்த்தார் மரியால் மரியால் சாதாரணமானவர்கள் அல்ல அதன் பிறகு சோதரம் மரியாதை பற்றி நான் அடுத்த முன்பாக சொல்லுகிறேன் மார்த்தால் மார்த்தால் பணிவிடை செய்து கொண்டு இன்னைக்கு பணிவிடை பேருக்கு கஷ்டமான ஒரு நேரம் இருக்கிறது மார்த்தால் தேவனுடைய சமூகத்துல சோதர ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு ஒரு இருந்தாள் இன்னைக்கு பணிவிடை செய்கிறவங்களை நம்ம மட்டமா நினைக்கிறோம் மோசே யோசுவா மோசைக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் மோசேனுடைய காரியங்கள் எல்லாம் யோசுவா ரொம்ப ஞானமாய் செயல்படுத்தினான் சோத்ரம் மோசிக்கு பதிலாக தலைவராக மோசினுடைய மகன் தான் வர வேண்டும் ஆனால் மோசினுடைய கிர்சோன் வரல மோசேனுடைய மகன் வராம அந்த பணிவிடை செய்த யோசுவாவை மோச தலைவனாய் மாற்றினான் பணிவிடை செய்தால் அந்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்பது நிச்சயம் மார்த்தால் பணிவிடை செய்து கொண்டிருந்தால் என்னென்ன வேலை யாரும் செய்யாத வேலையெல்லாம் இந்த மார்த்தால் செய்து கொண்டிருந்தான் தேவ பிள்ளையே இயேசுவுக்கு முன்பாக வந்த யோகான் ஸ்நானகனை பற்றி ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது அப்போ சொல்ல நடபடி புஸ்தகம் அதனுடைய பத்தாம் அப்போ சில நடவடிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் பதிமூணு இருபத்தைந்தில் யோவான் பணிவிடை ஓட்டத்தை தீவிரமாய் ஓடினான் அப்போ சில நடவடிகள் பதிமூணு இருபத்தஞ்சில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின போது யோவான் பணிவிடை ஓட்டம் அவனுக்கு கொஞ்ச நாள் தான் ஒரே பிரசங்கம் தான் பண்ணாரு நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணலை ஆனா பிரசங்கம் பிரசங்கமாய் இருந்தது அது இதுன்னு பிரசங்கம் பண்ணல கர்த்தர் என்ன காரியத்திற்காக அவனை ஒப்பு கொடுத்தாரோ அந்த சோதரம் வேலையை அவன் நேர்த்தியாய் செய்து முடித்து தன் வேலையை முடித்து கொண்டு போனான் பணிவிடை செய்து கொண்டிருந்தான் பணிவிடையின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் அப்போது சொல்ல ஸ்தோத்திர யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பணிவிடைக்காரர்களுக்கு கூலியை கொடுக்கிறதாக நாம் வாசிக்கிறோம் இப்போ பணிவிடை செய்கிறவங்களுக்கு கர்த்தர் அதற்கேற்ற பலனை கொடுப்பார் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை சீஷர்களுக்கு ஒரு நாள் அவர்களுக்குள்ளே பிரச்சனை வந்தபோது மார்க்கு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் யார் எங்களிலே பெரியவனாக இருப்பார் என்ற ஒரு போட்டி அங்கே வந்தது யார் எங்களுக்குள்ள இந்த பன்னெண்டு பேர்ல யார் பெரியவன் என்ற ஒரு போட்டி அங்க வந்தபோது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார் எவன் ஒருவன் பணிவடைக்காரனாய் இருக்கிறானோ அவன் தான் பெரியவன் என்று ஆண்டவர் சொன்னார் அதனால தான் ஆண்டவர் பேசும்போது இயேசு ஆண்டவர் சொன்னார் நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாய் நான் வந்தேன் ஊழியம் கொள்ளும்படியாய் நான் வரவில்லை ஊழியம் செய்யும்படியாக நான் வந்தேன் அப்படின்னா இந்த நாளிலே தெய்வ இருக்கிற நீங்க ஒரு பணிவிடை ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும் அந்த பணிவிடை ஆவி நமக்குள்ள இருக்கணும் தேவனுடைய காரியங்களில ரொம்ப ஸ்தோத்திரம் ஒரு பொறுப்பா இருந்து செயல்படணும் நீங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல படிக்கும்போது இயேசுவுக்கு தூதர்கள் பணிவிடை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் இயேசுவுக்கு தூதர்கள் பணிவிடை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் அன்றைய பிள்ளைகளே இந்த நாளிலே உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உதாரணமாக மார்த்தாளை போல பணிவிடை ஆவி நமக்குள்ள கடந்து வரட்டும் எந்த வேலை கத்தருடைய வேலை எந்த வேலையா இருந்தாலும் அதை நல்ல சந்தோஷத்தோடு கூட செய்யணும் அதை நல்ல உற்சாகத்தோடு கூட நீங்க செய்யணும் தேவனுடைய சமூகத்தில் நீங்க செய்கிற அந்த ஊழியங்கள் சின்ன இருந்தாலும் பெரிய அது நல்ல உற்சாகத்தோடு கூட நீங்கள் செய்யும் போது அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே சந்தோஷம் சந்தேகம் இல்லை அதே போல சோதர் எப்ரேயர் ஒன்று பதினாலாவது வசனம் செய்யும் சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட நமக்கு கத்தர் பணிவிடை செய்யும்படியாய் தூதர்களை கத்தர் வச்சிருக்கிறார் அவைகள் பணிவடை ஆவிகள் என்று தூதர்களை பார்த்து அந்த ஒன்று எப்ரேயர் ஒன்று பதினாலில் சொல்கிறது அந்த நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள் ஆவிகள் நமக்கு பணிவிடை செய்கிறதற்கு உன் பாதம் கல்லில் இடறாதபடி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்லைட்டு இருக்கிறார் உன்னுடைய வேதனையான நேரத்தில் உன்னுடைய கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் பிரச்சனை இருக்கிற நேரத்தில் தூதர்கள் வந்துட்டு உனக்கு பணிவிடை செய்வார்கள் தேவ பிள்ளையே குரநெல்யனுடைய வீட்டில் முதல் முதல்ல புறஜாதிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர் தான் இந்த குரந்தல்ய் அந்த குறநெல்லியுடைய வீட்டில் தேவ தூதன் வந்து அவனுக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய தான தர்மங்கள் உன்னுடைய ஜெபங்கள் அவனுடைய குடும்பத்தில் நீ செய்த ஆராதனை எல்லாம் பரலோகம் கேட்டது என்று வந்து சொல்லுகிறார் அப்படி என்றால் தேவ தூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அது நீ எப்படி உனக்கு வரும் என்று சொன்னால் நீ கர்த்தருக்காக பணிவிடை செய்கிற கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீ பணிவிடை ஆவி உனக்குள்ளே இருந்தால் நீ அறியாமலேயே தேவதூதர்கள் வந்து உனக்கு பணிவிடை செய்வார்கள் நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் நல்ல ஸ்தோத்திரம் உபசரிக்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கணும் மற்றவர்களுக்கு நல்ல உதவி செய்கிற ஒரு எண்ணங்கள் யோசனைகள் நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த பணிவிடை ஆவி உங்களுக்குள்ளே ஒரு மேன்மையை கொண்டு வரும் என்று தான் நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மறியாள் நலந்த தைலம் என்னும் தைலத்தை எடுத்து இயேசுனுடைய ஸ்தோத்திரம் பாதத்தில் அவள் ஊற்றினாள் லாசருடைய சகோதரியாக இருக்கிற மறியாள் என்று தான் நாம் அங்கே வாசிக்கிறோம் அந்த லாசனுடைய சகோதரியா இருக்கிற மரியால் வந்து இப்ப நலந்த தைலம் பர்ஃபியூன் விற்கிற வேலை ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிச்சீர்களானால் எஸ்பென்சிவ் பர்ஃபியூம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப விலை வந்த ரொம்ப காஸ்ட்லியான நலந்த தைலத்தை தான் இந்த இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றினாள் அந்த நாட்களிலே யூதாஸ்கரியோத்து பேரும் போட்டாங்க மதிப்பும் போட்டாங்க முன்னூறு வெள்ளிக்காசு அவள் இயேசுனுடைய பாதத்தில் பூசின போது அந்த ஸ்தோத்திரம் பணத்தினுடைய வேல்யூ அந்த பர்ஃப்யூம்னுடைய வேல்யூ முந்நூறு வெள்ளிக்காசு முன்னூறு வெள்ளிக்காசுன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா நூறு வெள்ளிக்காசு நாற்பதாயிரம் ரூபா அப்படி என்றால் முந்நூறு வெள்ளிக்காசு நூற்றி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா மதிப்புள்ள இன்றைய நினைக்குள்ள மதிப்புள்ள அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா மதிப்புள்ள நலந்த தைலத்து இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றின போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத பண ஆசை பிடித்தவனாகிய இருக்கிற அந்த யூதாஸ்கரியோத்தை பற்றி சொல்லும்போது அடிக்கடி அவன் காணிக்கையில் எடுத்து தன்னுடைய தேவைக்காக சந்திக்கிறதுனால் அவனை பற்றி ஸ்தோத்திரம் அந்த மனிதன் அந்த பண ஆசை பிடித்தவனாய் தான் இயேசுவை வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தார் அதன்படினால இது முந்நூறு வெள்ளிக்காசு என்று சொன்ன உடனே இவ்வளவு பெரிய தொகை உள்ள இந்த விலைமதிக்க மதிப்புள்ளதான இந்த நலந்த தைலத்தை இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றினார் பைபிள் சொல்லுது அதை கண்டு சிலர் வசனப்பட்டார்கள் நீங்கள் லுக்க எழுதின சுவிசேஷம் அதனுடைய வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய பதினாலாம் அதிகாரம் மூணாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது ஸ்தோத்திரம் இயேசு இயேசுனுடைய சிறுசுலே அவள் ஊற்றினாள் என்று அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலு மூணிலே மார்க் பதினாலு மூணுலே அவள் இயேசு ஸ்தோத்திரம் அவள் இயேசுனுடைய சிறசுல அவளை ஊற்றினாள் தான் வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மதிப்புள்ள இந்த நலந்த தைலத்தை இயேசுனுடைய ஊற்றி ஊற்றிவிட்டாள் இதை விற்று தரிதருக்கு கொடுக்கலாம் என்று ஒரு கூட்டம் சொல்லுது இதை ஊற்றுகிறதை பார்த்து வசனப்பட்டார்கள் கர்த்தருக்காக நீ எதை செய்தாலும் நேர்த்தியா செய்யணும் நீங்க எது செய்தாலும் நேர்த்தியாக செய்யணும் கர்த்தருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி உங்கள் பணத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஸ்ரோத்திரம் எந்த ஒரு ரிசோர்ஸாக இருந்தால் இருந்தாலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய காரியத்துக்கு செய்யும்போது ரொம்ப நேர்த்தியாக பெஸ்ட்டாக செய்யணும் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏதோ கர்த்தருக்கு கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் காணிக்க கொடுத்தாலும் கர்த்தருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் நீங்கள் உழைச்சாலும் கர்த்தருக்காக நல்லா உழைக்கணும் முழு உதயத்தோடு கூட நீங்கள் கர்த்தருக்காக உழைக்கணும் நீங்கள் கர்த்தருக்காக என்ன சேவை செஞ்சாலும் அது முழு உதயத்தோடு கூட இருக்கணும் விசனப்பட்ட ஒரு காரியம் கர்த்தக்காக செய்யக்கூடாது என்ன இப்படி ஆச்சு நான் கொடுத்துட்டு இப்படி வந்துச்சு ஸ்தோத்திரம் ஒன்று வச்ச ரெண்டு கிட்டும் வைத்தராஜா வைன்னு சொன்ன மாதிரி இல்லை கத்தருடைய வேலை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பலனை கொடுக்கிறவர் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கும் பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அதனால இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே இந்த பணிவிடை செய்கிற மார்த்தாளை மார்த்தாளை போல இந்த மூன்றாவது தன்னுடைய கிரையத்தை முழுவதும் இயேசுவுக்காக அர்ப்பணித்தாள் காரணம் அவள் இயேசுனுடைய பாதத்திலிருந்து நீங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷம் சோதரும் அந்த வசனம் இப்படியே சொல்கிறது அஹ் மார்க்கெழுதின சுவிசேஷம் மார் லூக்கெழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ரெண்டு வசனங்களை படித்தீர்கள் ஆனால் மரியால் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை இயேசுனுடைய பாதத்திலிருந்து இருந்து கற்றுக்கொண்டான் இயேசுனுடைய பாதத்திலிருந்து நல்ல விசுவாசமான கர்த்தருடைய வசனத்தை அவள் நன்றாக கற்றுக்கொண்டாள் அப்படி கற்றுக்கொண்டதுனால ஆண்டருடைய பாதத்தை அதிகமாக அவர் நேசித்தார் நீங்களும் நானும் ஆண்டருடைய பாதத்தை அதிகமாக நேசிக்க நேசிக்க கர்த்தருடைய பாதம் ஒன்றே உங்களுக்கு போதும் உங்க உயர்வு கேசனுடைய பாதபடி போதும் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி அந்த பாதபடியில் உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தில் இந்த புல்பிட்டு பக்கத்தில் உட்கார்ந்து தேவனை நோக்கி நீங்கள் முறையிடும் போது தேவனை நோக்கி நீங்கள் ஜபிக்கும் போது விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தரை நோக்கி நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த விண்ணப்பத்தை கேட்கறதற்கு மறையடந்து போகிறதற்கு உன்னுடைய கண்ணீரை எல்லாம் ஸ்தோத்திரம் பார்த்து தூரமாய் போகிறது கர்த்தர் அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் உன்னுடைய நிலைமைகளை பார்த்து உனக்கு பதிலி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் உனக்கா இருக்கிறார் என்பதை மறந்து போகாது ஆனால் அப்படின்னாலும் நாளை தினம் குறித்து அவளுக்கு கவலை இல்லை வசனத்தை நல்ல தேறினவள் வசனத்தில் தேரின் நாளை பற்றி நீ கவலைப்படாது காட்டு புஷ்பங்களை பாருங்கள் வயல்வெளியில் எல்லாம் பாருங்கள் பறவைகளை பாருங்கள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அது ஒன்றும் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆனால் அவைகளை போஷிக்கிற தேவன் என்னையும் போஷிப்பார் என்ற ஒரு நிச்சயம் இந்த மரியாளுக்கு இருந்ததுனாலே தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே அந்த விசுவாசம்தான் இன்றைக்கு உங்களை வழி நடத்தட்டும் ஒரு நல்ல சோத்திரம் உற்சாகத்தோடு கூட கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சகோதரியாய் இருந்தால் இந்த மார்த்தாள் அவள் இயேசுனுடைய பாதத்தை ரொம்ப நேசிக்கிறவள் இந்த கால வேளையில நீங்கள் இயேசுனுடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க மனுஷனுடைய காலில் விழாதீங்க ஹலோ லூயா உலகத்துல எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எந்த மனுஷனுடைய கால்ல நீங்க விழக்கூடாது உங்களை போல எந்த ஒரு மனிதனும் அவன் மனுஷன் நாசியிலே உள்ள மனிதனை நம்பாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனுடைய காலில் விழாதீங்க கர்த்தருடைய பாதத்தில் விழுங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் கர்த்தருடைய பாதம் ஒன்றே உங்களுக்கு போதும் ஏசு பாதத்திலிருந்து நல்ல பங்கை இந்த மரியால் தெரிந்து கொண்டபடினால் அந்த இயேசுனுடைய பாதபடியில் இருந்தவள் நல்ல படிப்பை வேதத்தை கற்றுக்கொண்டபடினாள் அவளுக்கு தெரியும் இந்த நலந்த தைலத்தை முடிந்து இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றிவிட்டாலும் நாளை தினத்தில் கர்த்தரனை அற்புதமாய் நடத்துவார் என்ற ஒரு நிச்சயம் அவளுக்கு இருந்தது அதனால தான் கடைசியாக இயேசு சீஷ்டர்களை பெதானியா வரைக்கும் கூட்டிட்டு போய் அந்த ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது பெதானியா வரைக்கும் அவர்கள் கூட்டிட்டு போய் ஆண்டவராகிய தேவன் அந்த சீஷர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே உங்களுக்காக நான் சொல்லுகிற இந்த மரியாதனுடைய அனுபவங்கள் தேவனுடைய பாதபடியில நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் ஒரு நாள் ஆலய தலைவனாயிருக்கிற யாவிரு இயேசுனுடையத்தில் வந்து அண்டவரே என்னுடைய மகள் மறித்து போய்விட்டார்கள் அவள் பாதத்தில் விழுகிறார் பாதத்தில் விழுந்த உடனே அவர் இறக்கம் பெற்று இயேசு அந்த யாவனுடைய மகளை விடுதலையாக்கினார் ஸ்தோத்ரம் பைபிள் சொல்லுகிறது சீமோன் முதலாவது சிஷனாயிருந்த சீமோன் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது ஏசு அவனிடத்திலே வந்து அவனை சந்தித்து இன்றைக்கு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்ற உடனே அவன் கத்தருடைய சோத்திரம் பாதத்தில் விழுந்தான் இன்றைக்கு பன்னிரெண்டு வருட காலமாக உதரப்போக்கினால வேதனைப்பட்ட ஸ்திரீ இயேசுனுடைய பாதத்தில் வந்தான் இன்னும் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுனுடைய பாதத்தில் விழுந்தான் நிறைய பேர் இயேசுனுடைய பாதத்தில் இருந்து விழுந்து விடுதலை கிடைத்த ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் தேவனுடைய பாதபடியில் வந்திருக்கிறீங்க நீ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இயேசுவின் பாதத்தில் உங்களுக்கு பதில் உண்டு எப்பொழுதும் அறிந்து கொள்ளுங்க உங்களுக்கு விடுதலை என்று சொன்னால் இயேசுனுடைய பாதபடி தான் அந்த பாதபடியில் நீங்களும் இருந்து இந்த ஸ்தோத்திர நாட்களில் கருத்திற்காக நல்ல ஜபிக்கிற நல்ல ஆராதிக்கிற ஏனோதானோ என்று வாழாதீங்க நீ நாட்கள் அவ்வளோ இல்லை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நாட்கள் குறைவுதான் அனைவடினால் இருக்கிற நாட்கள் நல்ல விசுவாசத்தோடும் நல்ல பரிசுத்தோடும் நல்ல ஆவிக்குரிய தன்மையோடும் அந்நிய போதைகளினாலே அழைப்புண்டு சிக்கொண்டு தவித்து போகாம தேவையில்லாத காரியங்களில் தலையிடாம கர்த்தரும் நீங்களுமாக ஒரு நல்ல உடன்படிக்கையோடு கூட நீங்கள் ஸ்தோத்திரம் செயல்படுங்க நிச்சயமாக அவருடைய பாதபடியிலே விடுதலை உண்டு அதனாலே சீமோனை போல நன்றியுள்ளவர்களாயிருங்க மார்த்தாளை போல பணிவிடைக்காரராய் இருங்க மரியாலை போல ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக தன் ஜீவன் தன்னுடைய ஸ்தோத்திர உபஜீவனத்துக்கு வைத்திருந்ததையும் தன்னுடைய முடியினாலே இயேசுனுடைய பாதத்தை துடைத்தது போல அனுபவங்களையும் ஆண்டவராகிய தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பிரதிஷ்டின் ஜீவியம் இந்த மரியாளுக்கு இருந்தது போல கர்த்தருக்காக நீங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுங்க இந்த உபவாச கூடுகையில் கேட்டிருக்கிற இந்த சத்தியத்தின்படி உங்களுடைய குடும்பம் அப்படிப்பட்டதான் ஒரு நன்மையான குடும்பமாய் மாறு நானும் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜிபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு கூட மைஸ்தோத்திருக்கிறோம் இந்த வேளையில் உம்முடைய பாதபடிகளை நாங்கள் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு ஆய் சோத்திரம் ஆண்டுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க தேவாவியானவர் எங்களோடு கூட சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் நடத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும் வந்திருக்கிற கர்த்தாவை சோத்திரம் இந்த சத்தியத்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஆய் சோத்திரம் கர்த்தருடைய பாதபடியில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் தேவனை முக்கியத்துவப்படுத்தி ஒரு பணிவிடை செய்கிற நன்றியுள்ள விருதயம் இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய சிறசில தங்குவதாக நாமத்தில் பிதாவே ஆமே கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்போம் சந்திக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆமே